வசமா மாட்டிக்கிச்சு எல்லாம் ஜோனிமாஸ் கொண்டு போங்க ஓகே நான் காட்டு ஒரு சுத்து சுத்து வந்துரு ஓகே கமான் பிக் குட்டிங்களை கொண்டு போய் உங்களுக்கு சம்சாரிக்கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்லுங்க பசும்பாலையா உடனடியா இந்த மிருகங்களை கோபாசாமிக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க தெரியாமதான் கேக்குற நம்ம முதலாளி உயர பணையை வச்சு மிருகங்களை எல்லாம் பிடிச்சு விக்கிறாரு அப்படி என்ன லட்சக்கணக்கா பணம் வந்துட போகுது ஆமா பொழுதுபோக்கு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இவர் புலி சிங்கத்தெல்லாம் பிடிக்கிறாரு விலை கொடுத்து வாங்க ஆள் இருக்கு விக்கிறாரு சரி புலி சிங்கங்கள் இவரை ஃபுட்பாலா விளையாடிடுச்சுன்னா ஒன்னும் விளையாடாது வா நம்ம குட்டிக்கு போய் பால் கொடுப்போம் அம்மா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க ஓ எப்ப பாரு கோயிலு கோயில் ஒரு வேலையே கிடையாது உங்களுக்கு அம்மா அம்மா மேடே அங்கேயே நில்லு ஏமா பூட்ஸ கட்டிட்டே மேல வா சாமி கோச்சு பாரு ஆமா சாமியில யார் கோச்சுட்டா எனக்கு எனக்கு எங்க கோச்சுக்காம இருந்தா சரி 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 முதல்ல சாமியை கும்பிடு அரே என்ன இல்லடா சாமியை கும்பிடு அம்மா நீங்க தான் என் தெய்வம் நீங்க இருக்க இடம் தான் கோயில் சுருக்கமா சொன்னா அண்ணைய விட உயர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி எல்லாம் சொல்லாதடா தப்பு நான் சொல்லலம்மா
சார். நானே என் பஞ்சாதியை மாத்தி மாத்தி சிறுத்தை குட்டிக்கு பால் கொடுத்தங்கடா, குட்டிக்க மாட்டேங்குதுங்க. நானும் நிலாவெல்லாம் காமிச்சு ஊட்டி பார்த்தனுங்க, குடிக்க மாட்டேங்குது. கொடுக்க வழியில கொடுத்தா எல்லாம் குடிக்க போகடா. ஏமாச்சான், வாய் வழியாத்தானே நாம கொடுத்தோம், சிறுத்தைக்கு வேற வழி இருக்கா? ஏங்க போகடா, நான் வரேன். விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை ஊட்டிகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படிச்சுட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பிரதாபப்படுறீங்க. நாலு நாள் ஆயிட்டா தாய மருந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்ன மாதிரி? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவத்தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு. அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா, நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல, சர்க்கஸ் கம்பெனிகள் விக்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன். ஆனா தாய் பிரிஞ்ச குட்டியும் குட்டியை பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால் தாண்டா உணர முடியும். ஆமா, மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. தான் போட்ட குட்டியை தானே முழுங்க என்ன மது? இல்லடா, நாய் நாலு குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? யானைக்குட்டி வேணும்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க. இதோ சார், 25,000 ரூபாய். ஓகே, ஜங்கல் கேங் விஜய்க்கு நான் லெட்டர் போட்டுறேன், நான் வெளியே போனோம், கார் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஹேண்ட்ஸ் அப், எல்லா பணத்தையும் எடுத்து கொடு. இன்னும் கொடு. அதே பெத்த மகளா இருந்தா பட்ட பகல்ல பந்தல் போட்டு மேலவாதியத்தோட சீர்வரிசை என்ற முறையில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு பெத்தவங்களையும் மறந்துட்டு அண்ணியனோட போயிடுவா. இப்ப சொல்லுமா, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னப்பா இது, நான் என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி புலம்புறீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன்பா நான் போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிளைய பிடிச்சாகணுமே. உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான். ஒருத்தனை பார்த்து உனக்கு நீ கழுத்த நீட்டுன்னு சொன்னா நான் ரெடி. அப்படியா? மாதம் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க, தேங்க்யூ. உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம் ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கயாவது வெளியே போயிட்டு வரணும். மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ, இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த. தேங்க்யூ, பை பை. ஹலோ மிஸ்டர் மோகன். பியூட்டி குயின். ஓ, அவ்வளவு அழகா இருக்கனா? ஆஃப் கோர்ஸ், உங்க அழகு உங்களுக்கு தெரியாது, எதிரில் இருக்கிற என் மாதிரி ரசிகனுக்கு தான் தெரியும். ஓ, தட்ஸ் லவ். எக்ஸாக்ட்லி. எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க? இதை கூட புரிஞ்சுக்க முடியாது அண்ணா. மை டியர் ஹேமா. ஓ நோ 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 நோ, டோன்ட் பீ எமோஷனல். நம்ம காதல் அரும்பி கல்யாணமா மலர வேண்டாமா? ஆமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நீதான் எங்க அப்பா கிட்ட போக. சொல்ல வேண்டியத சொல்லுங்க, செய்ய வேண்டியத அவர் செய்வார். டேடி டேடி, மோகன் மோகன், நீ உள்ள போனா கவனிச்சுக்க. குட் மார்னிங் பாஸ். வாங்க மோகன், வாங்க. டேக் யூர் ஹாண்டபிள் சீட். தேங்க் யூ பாஸ். இன்னில இருந்து நான் உங்க முதலாளி இல்ல, அதனால நீங்க பாஸ்ன்னு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். சகலமும் புரியும். இந்த லெட்டர்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க.
என்னது ராஜினாமா லெட்டரா? ஓ, நான் வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இனிமே சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்றீங்க அப்படித்தானே? மோகன், நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி, தயவுசெய்து கையெழுத்து போடுங்க. சார், இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அது ஒண்ணும் அதிக தூரம் இல்ல மோகன், இது இங்க வாசப்படி இருக்கா? இதை தாண்ட ஒண்ணு மெயின் கேட் வரும், அதுக்கப்புறம் ரோடு வரும். ரோட கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும், அங்கதான் உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கெட் அவுட் னு சொல்றடா யூ ஆர் ராஸ்கல் சார். ஷியா, ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வரதா? அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை அந்தஸ்து வேண்டாம். என்னடா உனக்கு என்ன தைரியம் இருக்குடா திருட்டு சன்னியாசி பையனே? எல்லாம் உங்க பொண்ணு சொல்லி தான் வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் மோகன், உங்க பேராசிக்கு ஒரு முடிவு கட்டணும்டா, உங்களை விரும்புற மாதிரி நடிச்சேன். இனிமையாவது இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா, இந்த தடவை எனக்காக ஒரு மன்னிச்சு. யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல. மோகன் அவசரப்படாதீங்க. ஷட் அப், இந்த அவமானத்துக்கு கூடி சீக்கம் பழி தீர்க்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. டேய், உள்ளே போ. என்ன பாயுது?